மாணவர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் வெட்டுக்கிளியும் சருகுமானும் எனும் தலைப்பில் அமைந்துள்ள துணைப்பாட கதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வெட்டுக்கிளியும் சருகுமானும் எனும் தலைப்பில் அமைந்துள்ள இந்த துணைப்பாட கதை 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இயல் 2 இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகே பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் எனும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் தமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்று எண்ணினர். எனவே காடுகள், செடி கொடிகள், விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் சொல்லி வந்தனர். அத்தகைய கதைகளுள் ஒன்றுதான் வெட்டுக்கிளியும் சருகுமானும். இப்போ கதைக்குள்ள நுழையலாம் வாங்க. ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டோட நடுப்பகுதியில் சலசலன்னு ஓசை எழுப்பிக்கிட்டே ஓடுகின்ற அழகான ஓடை ஒன்று இருந்தது. அந்த ஓடையின் பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருந்தது. அந்த பள்ளத்தாக்கில் மரம் ஒன்று காற்றோட வேகத்தை தாங்க முடியாமல் வேரோட சாஞ்சி கிடந்தது. அந்த மரம் நீண்ட நாட்டில் அங்கேயே விழுந்திருந்ததுனால அந்த மரத்தோட மேற்பகுதியில் மெத்து மெத்துன்னு பச்சை நிறத்தில் பாசி படர்ந்திருந்தது. பூச்சி, புழுக்கள், நத்தைகள் ஆகியன அந்த மரத்தை எப்போதுமே அந்த உணவுக்காக மொய்த்து கொண்டே இருக்கும். காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுமே நீர் அருந்துவதற்காக அந்த ஓடைக்கு தான் வரும். அவற்றுள் சிறிய விலங்குகள் தங்களுடைய தாகம் தீர்ந்த பின்பு பக்கத்தில் இருக்க குறிஞ்சி புதர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புதரில் படுத்து ஓய்வு எடுத்துக்கும். குறிஞ்சி புதரின் தாழ படர்ந்திருந்த ஒரு கிளையில் பளிச்சின்னு பூத்திருந்த ஒரு நீலப்பூ இருந்தது. அந்த நீலப்பூவின் இதழ்களுக்கு இடையில் பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசித்து வந்தது. அது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி. எப்பொழுதும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். அதனால அடிக்கடி அது சிக்கல்கள்லையும் மாட்டிக்கும். ஒரு மாலை வேளையில் கூரன் என்ற சருகமான வெட்டுக்கிளி பார்த்தது. சருகமான் ஓடையை தாண்டுவதும் குதிப்பதுமா இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தது. சருகமான் என்பது ஒரு சிறிய பிராணி, அதாவது ஒரு பெரிய அளவில் இருக்க வீட்டு பூனைன்னு சொல்லலாம். சருகமானுக்கு கூச்ச சுபாவம் அதிகம். எனவே அதை பார்த்து வெட்டுக்கிளிக்கு சுத்தமாக பயம் இல்லை. கூரன் அந்த ஓடையில் நீர் பருகிட்டு குறிஞ்சி புதராறில் இழைப்பாடுறதற்காக வந்தது. இதுதான் சாக்குன்னு வெட்டுக்கிளி அதுகிட்ட பேச தொடங்கியது. என்ன கூரன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே. இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த? ஏன் இங்கேயும் அங்கேயும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்க என்று கூரனை பார்த்து எகத்தாளமாக கேட்டது வெட்டுக்கிளி. நான் காட்டோட அந்த கோடியில் இருந்தேன். இப்போ உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை. பித்தக்கண்ணு வேற என்னை துரத்திக்கிட்டு வருது. நான் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சாகணும். எனக்கு சோர்வாக வேற இருக்கு. பல மணி நேரமாக ஓடி ஓடி ரொம்பவே களைச்சி போயிட்டேன் என்று பதில் கூறியது கூரன். கூரன் சொன்னதை கேட்டதும் வெட்டுக்கிளி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. அதோட மனதிலையும் பயம் எழுந்தது. ஏன்னா வெட்டுக்கிளிக்கு பித்தக்கண்ணுவை நல்லாவே தெரியும். பித்தக்கண்ணு என்பது பெரிய அளவிலான மஞ்சள் கண்களையுடைய ஒரு சிறுத்தை, மிக சிறந்த வேட்டை விலங்கு. விழுந்து கிடந்த மரத்தை பார்த்ததும் கூரன் ஓடி போய் அது கடியில் ஒளிந்து கொண்டது. தலையை மட்டும் தூக்கி வெட்டுக்கிளியை பார்த்து, வெட்டுக்கிளியே, நீ வளவளன்னு பேசக்கூடிய ஆள். பித்தக்கண்ணு உன்கிட்ட என்னை பற்றி ஏதாவது கேட்டால் வாயை திறந்து எதையும் சொல்லிடாத. அது என்னை பார்த்துட்டா பிடித்து ஒரே வாயில் விழுங்கிடும் என்று எச்சரிக்கை செய்தது. பயந்து போன வெட்டுக்கிளி வாயை திறக்காம தலையை மட்டும் ஆட்டி கூரனுக்கு உறுதிமொழி அளித்தது. அதுக்குள்ள கூரனை தேடிக்கிட்டு பித்தக்கண்ணு ஓடை பக்கமாக வந்து சேர்ந்தது. சத்தம் இல்லாமல் அடி மேலே அடி வைத்து ஓடையில் ஆங்காங்கே இருக்கின்ற பாறைகள் மீதெல்லாம் ஏறி மோப்பம் பிடித்து கொண்டே நடந்தது பித்தக்கண்ணு. குறிஞ்சி புதரின் தாழ கிடந்த கிளையில் உட்கார்ந்திருந்த வெட்டுக்கிளி அதன் கண்ணில் பட்டதுமே பெரிதாக உரிமையது பித்தக்கண்ணு. அந்த உருமலோடைய வெட்டுக்கிளியை பார்த்து, கூரன் இங்கு வந்தாளா? அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா என்று அதிகாரத்தோடு கேட்டது பித்தக்கண்ணு. உடனே வெட்டுக்கிளிக்கு உற்சாகம் தலைக்கு ஏறிடுச்சு. பித்தக்கண்ணுவை இவ்வளவு பக்கத்தில் பார்க்கறது இதுதான் முதல் முறை. அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறந்தபோது கூரனுக்கு தான் கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. எனவே உடனே வாயை மூடிக்கொண்டது. ஆனால் பித்தக்கண்ணுவை பார்த்த அந்த பரவசத்தை அதால் அடக்க முடியல. அதனால் கூரன் இருந்த இடத்துல குதித்து குதித்து பறந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அறிவாளியான பித்தக்கண்ணுக்கு வெட்டுக்கிளியோட குதியாட்டத்திற்கு என்ன காரணம்னு புரிஞ்சிடுச்சு. உடனே அது கூரன் பதுங்கி கிடந்த மரத்தடி பக்கம் போய் மோப்பம் பிடிச்சது.
நல்ல வேளையாக முதல் நாள் இரவு அந்த மரத்தடையில் புணுகு பூனை ஒன்று தங்கிவிட்டு சென்றிருந்தது. அது தங்கிய இடம் பயங்கரமாக நாரும். எனவே பித்தக்கண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரையின் உடல் வாடையை அது கண்டுபிடிக்கவே முடியல. மாறாக புணகு பூனையோட துர்நாற்றமே அதோட மூக்கை தொலைச்சுது. கொஞ்ச நேரம் பித்தக்கண்ணு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து மோப்பம் பிடித்து பார்த்துச்சு. ஆனால் எதுவுமே தட்டுப்படாததுனால உரிமை கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கமாக போயிடுச்சு. ஒளிந்திருந்த இடத்துலருந்து கூரன் ஒரு பெரிய மன நிம்மதியோட வெளியே வந்தது. ஆனால் தன்னுடைய மறைவிடத்தை ஏறக்குறைய காட்டி கொடுத்ததற்காக வெட்டிக்கிளி மீது அதற்கு கடுமையான கோபம். அதற்கு ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டும் என்று தன்னுடைய மனதுக்குள்ளாகவே சொல்லி கொண்டது. இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டிக்கிளியை மிரட்டிட்டு போனா என்ன என்று கூட தன்னுடைய மனதில் தோன்றியது. கோபத்தோட வெட்டிக்கிளியை பார்த்து, முட்டாள், பித்தக்கண்ணு முன்னாடி அப்படி குதியாட்டம் போடலன்னா என்ன? நான் இன்னைக்கு செத்து பிழைச்சதே பெரிய விஷயம். அது என்னை தான் பெரிய வாய்க்குள்ள திணிச்சு திங்காமல் விட்டது அதிசயம்தான் என்று கத்தியது. இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து நசுக்கி விடுவேன் என்று எச்சரிக்கை செய்தது. தொடர்ந்து தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழுத்தி எகிரி குதித்தது கூரன். அதனுடைய இந்த செயலால் குறிஞ்சி புதர் அப்படியும் இப்படியுமா ஆடியது. அந்த வேகத்தில் தாழ கிடந்த கிளையில் இருந்த வெட்டிக்கிளி கீழே விழப்போனது. அதன் மீது கோப பார்வை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள் ஓடியது. அன்றிலிருந்து கூரனின் கூர்பாதங்கள் எங்கே தன் மீது பட்டுவிடுமோ என்ற அச்சத்திலேயே வெட்டிக்கிளி வாழ்ந்து வருகிறது. இவ்வாறாக இந்த கதை இனிதே முடிவடைகின்றது. மாணவர்களே, வெட்டிக்கிளியும் சருகுமானும் எனும் தலைப்பில் அமைந்துள்ள இந்த கதையை காணொளி காட்சி மூலம் 2 அல்லது 3 முறை கண்டும் கேட்டும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.